விவேகானந்த கேந்திர கிராம முன்னேற்ற திட்டம் குழந்தைகள் காப்பகம். குழந்தைகள் இன்றைய விதைகள், நாளைய நம்பிக்கைகள். ஒவ்வொரு குழந்தையும் வாழ்வின் பொக்கிஷம். அது நமக்குள் திறக்கிறது எண்ணற்ற கதவுகளை, கனவுகளை. அந்த குழந்தைகளின் வாழ்வு வகைப்படுத்தப்பட்டு செழுமைப்படுத்தப்படும் போது சிறப்படைகிறது. இன்று அவர்களை நாம் காப்பது, நாளை நமக்கு அவர்கள் அரண் ஆவதை போல. விவேகானந்த கேந்திர கிராம முன்னேற்ற திட்டம் எவ்வளவோ நல்ல விஷயங்களை முன்னெடுத்து செல்கிறது. குழந்தைகள் காப்பகத்திற்கு பெரும் பங்காற்றுகிறது. இது தென் தமிழகத்தின் 5 மாவட்டங்களில் 75 காப்பகங்களாக செயல்பட்டு வருகிறது. 2000 குழந்தைகளுக்கு தன் இன்றியமையாத சேவையை செய்து வருகிறது. விளையாட்டின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடிய கல்வி, உயர்தர சத்துணவு, நல்ல சீருடை, 2 மாதங்களுக்கு ஒரு முறை மருத்துவ கண்காணிப்பு என மகத்தான சேவையை செய்து வருகிறது. தளிர் மனங்களில் தன்னம்பிக்கையை விதைத்து வருகிறது. கல்வி என்பது தகவல்களை சேகரிப்பதல்ல, அது தன்னம்பிக்கையையும் நற்குணங்களையும் வளர்க்க மனதை பயிற்றுவிப்பது என்ற சுவாமி விவேகானந்தரின் கருத்துக்கேற்ப குழந்தைகள் வளர்கின்றனர். இந்த அற்புத சேவையில் 150 பால சேவிகாக்களும் 75 ஆயாக்களும் தம்மை இணைத்துக் கொண்டுள்ளனர். விடாத தொடர் செயல்பாடாக குழந்தைகளின் இல்லங்களுக்கு போவதும் பெற்றோர்கள் காப்பகங்களுக்கு அடிக்கடி வருவதும் நடக்கிறது. இந்த தொடர் செயல்களின் முக்கிய பயனாக பதிவாக கடந்த 36 ஆண்டுகளில் பாலர் பள்ளிக்கு வரும் மழலை செல்வங்களின் எண்ணிக்கையும் அவர்கள் ஆரோக்கியமும் கூடுதலாகி உள்ளது. பெரிய சாதனையாக நோய் கண்டு குழந்தைகள் இறப்பது குறைந்து அது பூஜ்யமாகி உள்ளது. இது சாதனை அல்ல, சான்று. இன்னும் நாம் உயரம் அடைய வேண்டும் என்பதை சொல்லும் உண்மை. நமது கேந்திரத்தின் காப்பகங்களை தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் மருத்துவ ஆராய்ச்சிக்கும் சத்துணவு பரிசோதனைக்கும் பயன்படுத்திக் கொள்கின்றன. கேந்திரம் சங்கிலி தொடர் போல மத்திய மாநில அரசுகள், நன்கொடையாளர்கள், கிராம குடும்பங்கள் என அனைத்தையும் ஒன்றிணைத்து அரவணைத்து சாதனை நிகழ்த்தியுள்ளது. இது வைக்கும் ஒவ்வொரு சுவடும் குழந்தைகள் முன்னேற்றம் நோக்கியே என்பது மகத்தான ஒன்று. இந்த பயணம் தடையின்றி செல்ல வேண்டும். அதற்கு தங்கு தடையின்றி எல்லாம் கிடைக்க வேண்டும். இந்த உன்னதமான தொண்டில் உங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். அன்போடு பொருளுதவியும் செய்யுங்கள்.